Hi, எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்வேதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் நூடுல் டைரி. ஸோ என்கிட்ட வந்து ஹோம் டோருக்கு அடுத்ததான் வந்து நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருக்க வீடியோ அப்படின்னா வந்து ஹவு டு எடிட் வீடியோ தான். இந்த வீடியோவில் வந்து ஹவு டு எடிட், அப்புறம் நான் என்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறமா சில எடிட்டிங் டிப்ஸ் இதெல்லாமே உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, இனிமேல் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப பேசிக்லேருந்து வந்து நான் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். பேசிக் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து அடுத்தடுத்து ரிசர்ச் பண்ணி சூப்பராக ப்ரொஃபஷ்னலாக வந்து வீடியோஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்சோ வந்து யூடியூப் வீடியோஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து உங்களுக்கு பர்சனலாக வீடியோஸ்லாம் எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஹவு டு எடிட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் 10 பாயிண்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் தட் ஐ யூஸ். ஸோ மொபைல் ஆப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் என்னோடய யூடியூப் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மொபைலில் தான் இன்னைக்கு வரைக்கும் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் ஸ்டார்டிங்கில் வந்து சாஃப்ட்வேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியல, பிகாஸ் அதெல்லாம் பேயபிளாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் கற்றுக்க. பட் எனக்கு வந்து மொபைல் தான் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நியூவாக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க யூடியூப்க்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சாஃப்ட்வேரில் மணி வேஸ்ட் பண்ணாமல் மொபைல் ஆப்ஸ்லேயே வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இப்போலாம் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மொபைல் ஆப்ஸ்லேயே, லைக் பேசிக்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுல 3 குட் ஆப்ஸ் என்ன சொல்வேன் அப்படின்னா ஸ்ப்ளைஸ் ஆப், இன்ஷாட் ஆப், அதுக்கப்புறம் ஃபில்மோரா கோ. ஸோ ஸ்ப்ளைஸ் ஆப் பார்த்தீங்கன்னா ஐபோன்ல மட்டும்தான் அவைலபிளா இருந்துச்சு, ஐ திங்க் ஆண்ட்ராய்டில் பேயபிள் அந்த மாதிரி சம்திங். அதுக்கப்புறம் ஃபில்மோரா கோ வந்து ஆண்ட்ராய்ட்லயும் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ இதில் பெஸ்ட் என்னன்னு சொல்வேன்னா இன்ஷாட் தான் சொல்வேன். இன்ஷாட்ல உங்களுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதில் பேயபிள் வெர்ஷனும் இருக்கு, அன்பெய்ட் வெர்ஷனும் இருக்கு. நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது அன்பெய்ட் வெர்ஷன் தான். உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும் அப்படின்னா பே பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஷாட் ஆப் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யூடியூப் வீடியோஸோட ஃப்ரேம் சைஸ். ஸோ யூடியூப்க்கு வந்து நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போது உங்கள் ஃபோன் வந்து இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து யூடியூப் ஃபார்மேட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு நீங்கள் வீடியோஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து யூடியூப்க்கு கரெக்டான ஃபார்மேட். இப்போ வந்து இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த வீடியோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணதும் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போயிடுங்க. நியூ வீடியோ அப்படின்னு கொடுத்துருக்குல்ல, ஸோ அதை செலக்ட் பண்ணி உங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபார்மேட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒன்ஸ் வந்து இங்கே லெஃப்ட் கார்னரில் கேன்வாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த கேன்வாஸ் ஆப்ஷன் உள்ளே போய் ரேஷியோ வந்து 16:9 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் செட் பண்ணிக்கோங்க. அதில் யூடியூப் சிம்பிள் கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ யூடியூப்க்கு பார்த்தீங்கன்னா 16:9 வரும். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து IGTV வீடியோ இல்லை ரீல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 9:16 வரும். ஸோ ஒரு ஒரு சோஷியல் மீடியா ஆப்க்கு ஒரு ஒரு ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுலேயே வந்து சிம்பிள்ஸ் இருக்குது, அதை வச்சு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ யூடியூப்க்கு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 16:9 தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அவாய்ட் அன்னெசசரி பார்ட் ஆஃப் வீடியோஸ். உங்களுக்கு வீடியோ எடுத்த உடனே வந்து நிறைய அன்னெசசரி பார்ட்ஸ் இருக்கும், நிறைய இடத்துல வந்து நீங்கள் பேசியிருக்காம கேப் விட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பார்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து வீடியோஸ் எப்படி ஆர்டரை அலைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றனால என்னோட பழைய வீடியோஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ வீடியோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணும் போதே கரெக்ட் ஆர்டரில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக அலைன் ஆகிடும். அப்படி இல்ல மிடில் வந்து நீங்க வீடியோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ இந்த பார்ட் ஆஃப் வீடியோக்கு பக்கத்துல லெஃப்ட் ஆர் ரைட்ல வந்து நீங்க வீடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லெஃப்ட் சைடு அப்படின்னா லெஃப்ட் எண்டுக்கு போயிட்டு இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளஸ் சைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வீடியோ லெஃப்ட் சைட்ல ஆட் ஆயிடும். அப்படி இல்லை ரைட் சைடில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரைட் எண்ட்க்கு போயிட்டு இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி இந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து இன் பிட்வீனில் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ அன்னெசசரி போர்ஷனை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்களா ஸ்பிளிட் ஆப்ஷன். ஸோ மேலேயே உங்களுக்கு எல்லா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து அன்னெசசரி பார்ட் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் கொடுத்துருங்க.
ஸோ நீங்கள் மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணிக்கலாம், எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டில் இருக்க வீடியோ தான் எனக்கு வேண்டாம் அப்படின்னா, இதை டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து அன்னெசரி போர்ஷன்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேப் இருக்க பார்ட், நம்ம பேசாமல் கேப் விட்ட பார்ட் மட்டும் டெலீட் ஆகிடும், அடுத்த பார்ட் வந்து அப்படியே ஜாயின் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு கண்டினியூவேஷனில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா வந்து ட்ரான்சிஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வீடியோஸ்க்கு வந்து லைஃப் கொடுக்கறதே வந்து ட்ரான்சிஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ உட்காந்து இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுக்கு நடுவில் நிறைய கட்ஸ் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எந்த ட்ரான்சிஷனும் தேவைப்படாது. பட் இப்போ ஒரு லைஃப் ஸ்டைல் வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து உள்ள வீட்டுக்குள்ளே இருக்க பார்ட்லாம் காமிச்சிட்ருக்கேன், சடனாக வந்து நான் வீட்டுக்கு வெளியே இருக்க பார்ட்லாம் காட்டுறேன் அப்படின்னா இந்த ரெண்டு வீடியோக்கும் நடுவில் ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன் கொடுத்தா வந்து பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணது பேர் தான் ட்ரான்சிஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வீடியோஸ் இருக்கு. இங்கே லெஃப்டில் இருக்கிறது வந்து வீட்டுக்குள்ளே எடுத்த வீடியோ, அண்ட் ரைட்டில் இருக்கிறது வந்து அவுட்டோரில் நான் ஷூட் பண்ண வீடியோ. ஸோ இப்போ மிடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எடிட் ஆப்ஷன் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு நிறைய ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது. ஸோ கீழே இருக்க பார்ட்லாம் வந்து நீங்கள் பே பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இது எப்படி இருக்குது, பார்க்க அழகாக இருக்கா இல்லையா, நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணி அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் டூ பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிசால்வ், இன்னொன்று வந்து பிளாக் அவுட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து டிசால்வ் தான். இப்போது ஒரே இடத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காட்டும் போது இந்த டிசால்வ் ஆப்ஷனை ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்க வந்து அழகாக இருக்கும், அது அப்படியே ஒரு மாதிரி பிளர் ஆகி அடுத்த வீடியோவை காட்டும். பிளாக் அவுட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இன்டோர் வீடியோவை காமிச்சிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவுட்டோராக காட்டும் போது அதை அந்த இடத்துல ஒரு பிளாக் அவுட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவுக்கு ஏதோ அழகு சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரான்சிஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வாய்ஸ் ஓவர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன், நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க எப்படி வந்து வாய்ஸ் வந்து கிளியராக கொடுக்கறது, நாய்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கொடுக்கறது அப்படின்னு. லைவாக வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸில் ப்ராப்ளம் இருக்காது, பிகாஸ் அது வந்து டைரெக்டாக மைக் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து வாய்ஸ் ஆட் ஆகிடும். பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நான் வந்து யூஸ்வலாக இயர்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், அதுவே வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து இதுக்குன்னு சில சின்ன பொசிஷன்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியராக கிடைக்கும். ஸோ நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா இயர்ஃபோன் யூஸ் பண்ணும்போது மைக் வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுட்டு சில பேர் பேசுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப வந்து அந்த ஏர் நாய்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக கேட்கும். ஸோ அது வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் போதும். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னா எந்த ஒரு ஏர் நாய்ஸும் இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்று என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களோட சுற்றி இருக்க சரௌண்டிங் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும். ஸோ ஃபேன் கூட சம்டைம்ஸ் இருக்கக்கூடாது, பிகாஸ் அந்த நாய்ஸ் கூட டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து க்ளோஸ்டு ரூமில் நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எக்கோஸ் வரும் சம்டைம்ஸ். அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரூமோட டோர் ஆர் விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணிடுவேன், ஸோ தட் அந்த எக்கோ வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஆகிடும். பட் மற்ற பிளேஸில் இருக்க நாய்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கவர் ஆகாமல் இருந்தாலே வந்து வீடியோஸ் கிளியராக வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆட் பண்ணுறது நம்மளோட வீடியோஸில். சப்போஸ் அந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வாய்ஸ் ஓவர் பார்ட்டை முடிச்சிடுங்க, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணலாம். பிகாஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. இல்லை வாய்ஸ் ஓவர் கிடையாது வெறும் மியூசிக் மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோடய மியூசிக்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. என்னோடய மியூசிக் எல்லாமே வந்து 95% ஆடியோ மியூசிக் லைப்ரரியிலேருந்து தான் எடுக்கிறேன், யூடியூப் ஆடியோ மியூசிக் லைப்ரரியில். பிகாஸ் நான் நிறைய சைட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், அங்கே வந்து நோ காப்பிரைட் மியூசிக் அப்படின்லாம் தான் போட்டிருக்கோம். பட் நான் அதை ட்ரை பண்ணியும் எனக்கு வந்து காப்பிரைட் கிளைம்லாம் சம்டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அது வேஸ்ட் ஆகும், நம்மளுக்கு மானிட்டைஸ் ஆகும்போது தான் தெரியும் அந்த கஷ்டம். பிகாஸ் அப்போ வந்து அந்த வீடியோக்கான மணி வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியாது, அந்த ஓனர் வந்து கிளைம் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ரிஸ்க்கும் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா
யூடியூப் ஆடியோ மியூசிக் லைப்ரரியில நம்ம செலக்ட் பண்றது தான் நல்லது. அதுலயே வந்து நிறைய ஜோனர் ஆஃப் மியூசிக்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பெய்டு மியூசிக் சைட்ஸ்லாம் இருக்கு, இந்த எபிடமிக் சவுண்ட்ஸ் இங்கெல்லாம் வந்து நீங்க பே பண்ணிட்டு அந்த மியூசிக் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆடியோ மியூசிக் லைப்ரரியில இருந்தே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு வீடியோ இருக்கு, அதுக்கு மேல வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மியூசிக் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு குயிக்கா சொல்லிடுறேன். ஸோ வாய்ஸ் ஓவர் ஆட் பண்றதுக்கு இந்த மியூசிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வாய்ஸ் ஓவர் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது சேவ் ஆயிடும். அப்படி இல்லைன்னா நீங்க ரீடேக் கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட வாய்ஸ் ஓவர் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் ஃப்ரண்ட்ல வந்து அதே இடத்துல மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னா ட்ராக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராக்ஸ் ஆப்ஷன்ல உங்களுக்கு தேவையான மியூசிக் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஐடியூன்ஸ்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல இருந்து ஒரு மியூசிக் வந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா வாய்ஸ் ஓவர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும், மியூசிக் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கேட்கணும். அப்பதான் வீடியோ வந்து கொஞ்சம் பிளசண்டா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஹைல இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஜாம்டா தெரியும். ஸோ இப்போ வாய்ஸ் ஓவர் வந்து அப்படியே இருக்கட்டும், மியூசிக்கோட பார்ட் மட்டும் நான் கம்மி பண்றேன். ஸோ மியூசிக்கை செலக்ட் பண்ணிட்டு வால்யூம் போயிட்டு நீங்க வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கம்மியில வச்சுக்கோங்க. லைக் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த பர்சன்டேஜ்ல வச்சா உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு. ஸோ வாய்ஸ் ஓவர் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது உங்க மியூசிக் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோல இருக்க வாய்ஸை வந்து நம்ம மியூட் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஆல்ரெடி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்போம். ஸோ அதுல இருக்க நாய்ஸஸ்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு இங்க வால்யூம் ஆப்ஷன் இருக்குல்ல அதை போய் கம்ப்ளீட்டா வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் தான், நீங்க இந்த மூணு ஸ்டெப் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மியூசிக், வாய்ஸ் அண்ட் வீடியோல இருக்க நாய்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடிங் டெக்ஸ்ட் டு யுவர் வீடியோஸ். ஸோ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ வீடியோஸ்லேயே வந்து நீங்கள் அப்படியே சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லை அங்கங்கே வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், டாபிக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ஆட் பண்ணணுமோ வீடியோ அந்த இடத்துல மூவ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கஸ்டமைஸ் பண்ணிக்க. ஸோ கலர் வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழேயே வந்து பார்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாண்ட் ஆப்ஷன்ஸும் வந்து நிறைய இருக்கும். அண்ட் இந்த ஃபாண்ட் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணுமோ அங்கே கட்டும் பண்ணிக்கலாம், அங்கே வந்து ட்ராகும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேபிள் வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் இமேஜஸ் டு வீடியோஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபோட்டோ பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இந்த சைடில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து லெஃப்டில் பார்த்தீங்கன்னா தேர்டில் ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து செகண்டாக கேலரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், சூஸ் ஃப்ரம் கேமரா ரோல் ஆர் இம்போர்ட் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதில் வந்து கேமரா ரோல் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கேலரிக்கு வந்து அதை டைரக்ட் பண்ணிடும். ஸோ அங்கேருந்து வந்து நீங்கள் பிக்சர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிக்சர் வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த பிக்சர் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். லைக் ரைட்டில் அப்பியர் ஆகணும்னா ரைட், லெஃப்டில் அப்பியர் ஆகணும்னா லெஃப்ட், இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சின்ன டிப் இந்த இடத்துல என்ன சொல்வேன் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பிக்சர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இங்கே ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. ஸோ தட் இங்கே வந்து நீங்கள் ஈஸியாக பிக்சர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அவ்வளோவா மறைய மாட்டீங்க. நீங்கள் மிடில் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா பிக்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணுற வீடியோஸில் வந்து கொஞ்சம் ஆடாக தெரியும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எரேசிங் த வாட்டர் மார்க். ஸோ பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கிறது அப்படின்னா அந்த ஆடா தெரியல, அந்த வாட்டர் மார்க் தான். அந்த வீடியோ என்ன ஆப்போ அந்த வாட்டர் மார்க் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஷாட்லேயும் அந்த வாட்டர் மார்க் வருது, அது எப்படி வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்னு. இன்ஷாட்டில் வந்து ரொம்ப ஈஸியாகவே அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க மற்ற ஆப்ஸ் கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் மற்ற ஆப்ஸில் வந்து நம்ம பேபிள் வெர்ஷன் யூஸ் பண்ணாதான் அதை வந்து டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்ஷாட்டில் அது ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே வந்து லெஃப்ட் கார்னரில் கீழே வந்து அந்த மார்க் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இன்டூ சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக டெலீட் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து வாட்டர் மார்க் இதில் டெலீட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்
பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் தான். இன்ஷாட் ஆப்லேயே வந்து நீங்கள் தம்ப்நெயிலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஆப்ஷன் ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோ ஆப்ஷன் போகிறதுக்கு பதில் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஈஸியாக தம்ப்நெயில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ 16:9 ஃபார்மேட்டில் வந்து உங்களோட பிக்சர் இருக்கணும் மறுபடியும், பிகாஸ் யூடியூப் வீடியோட ஃபார்மேட் வந்து அதுதான். ஸோ 16:9 செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட பிக்சர்ஸை. நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, ஃபான்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நீங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து தம்ப்நெயில் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதான் நான் ஷேர் பண்ண வேண்டியிருந்த பேசிக் எடிட்டிங் டிப். உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சாலே வந்து சூப்பராக வீடியோ க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அடிக்கடி வந்து எடிட்டிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக நீங்களும் வந்து ஈஸியாக ப்ரூவ் ஆகிடலாம் எடிட்டிங்கில். அடிக்கடி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.